அதே மாதிரி ஜல்லிக்கட்டை வந்து இவ்வளோ உள்ள போலீஸ் இவ்வளோ உள்ள தீ அங்கே இவ்வளோ பேர் தேவையில்லையா ஜல்லிக்கட்டில் முறையாக ஹீட்டர் இல்லாட்டி நம்ம இல்லை. பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களாம் சொல்லணுன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கனால தான் இன்றைக்கி நம்மளுடைய காலையிலும் தெரியுது, அந்தளவுக்கு எடிட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு எடிட் பண்ணுறதுனால தான் சாதாரணமாக மொபைல் பார்க்குறவங்க ஜல்லிக்கட்டை பற்றி என்னன்னே தெரியாதவங்களுக்கு முதற்கொண்டு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, பழைய ஆளுங்க நிறைய பேர்த்த சொன்னீங்க, அதில் உங்களுக்கு ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு பழைய ஆளில் ஸ்பெஷல் வயசில் மூத்தவர் ஆசிரியர் கூத்தாய்ப்பா தன்ராஜ் ஆசிரியர். பக்கத்தில் என்னுடைய நண்பர் அண்ணன் கிளியூர் அசோகன் அடைக்கப்பட்டார். அதே மாதிரி திருச்சி சிவா ஜிஆர் சிவா, பார்த்தா லால்குடியில் காத்தா பிள்ளை என்னுடைய நண்பர் கங்கா தக்காளி, பக்கத்தில் பெரிய செல்ல ராஜா செல்வம் ஆல்பர்ட் என்னுடைய நண்பர்கள்லாம். இது ஜிஆர் சிவா மலைப்பட்டியில் வந்து சந்தப்பட்ட தீனன் இருக்கார். திருச்சியில் பழைய நண்பர் திருச்சி ஒண்டிராஸ் பழைய நண்பர் அவர்லாம் என்னுடைய இனிய நண்பர். எவ்வளோ நண்பருக்கு நான் சொல்லலாம், பழையெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டில் இப்போ தான் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பழையெல்லாம் அந்த லைனில் இல்லாமல் போயிட்டாங்களே. முன்னாடி என்ன பழைய ஆளுகளை எல்லாம் நாங்கள் பார்ப்போம், இப்போ தான் வந்து பழையெல்லாம் பார்க்க முடியாது. பிறதில் இந்த ஜல்லிக்கட்டு இவ்வளோ கட்டுத்திட்டம் வந்த பிற்பாடு பழைய ஆளுகளாம் ஜல்லிக்கட்டில் வரதே விட்டுட்டாங்க, மாடு வளர்க்கதை விட்டுட்டாங்க. இதில் ஏன்டா அவங்கள்ட்ட போய் 10 மணி நேரம் 8 மணி நேரம் மாட்டை பிடிச்சிட்டு நிற்கணும், அதெல்லாம் விட்டுட்டாங்க ஐயா. எவ்வளோ பேர் பழையால இந்த லைனை விட்டு ஒதுங்கிட்டாங்க இந்த தொல்லையை வேணாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலாம் நீங்கள் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் என்னங்க ஐயா சொல்ல வரீங்க? இப்போ உள்ள இளைஞர்லாம் நாம் பெரியாளாக நீ இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிதான், போட்டிங்கிறது இருக்க வேண்டிதான். மற்றபடி நண்பர்னால் எல்லாம் தாய் பிள்ளையாக இருந்துக்கிறத ஜல்லிக்கட்டு நடக்கிறான். நீ பெரியாளா நம்ம பெரியாள இருந்து மனசுக்குள்ளே இருந்த மற்றபடி எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஏன் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்? நீ வேறு நான் வேணா ஊரில் கோஸ்ட் இருக்கிறாரு, ஒரு பல பிரச்சனைகள்லாம் வந்துடுறியா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒற்றுமையான ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா 10 பேர் சேர்ந்து நடத்தினா ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்னா அது ஒரு காலம் நடக்காது, எல்லாமே பெரியாள் தான். இன்றைக்கி ஆளுக்கால் எல்லாம் பெரியாள் தான். அப்படிலாம் ஒற்றுமையாக நடத்தினா தான் எந்த ஒரு ஜல்லிக்கட்டையும் சீரும் சிறப்பும் நடத்தலாம். இல்லைனா தனிப்பட்ட ஆள் யாரும் எதையும் செய்ய முடியாதுயா. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அந்த கோயில் திருவிழாலாம் பர்மிஷன் வாங்காமே அடைச்சிக்கலாம் நடத்திக்கலாம்னு சொல்லி. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க ஐயா? இதே மாதிரி கோயில் திருவிழாவில் என்ன பண்ணிட்டாங்க, கோயில் திருவிழா காவல்துறையெல்லாம் அனுமதி கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லன்ட்டாங்க. ஒரு சாதாரணமாக கோயில் திருவிழாவில் யார்ட்டையும் போலீஸ்டையும் பர்மிஷன் வாங்க அவசியம் கிடையாது. ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருந்தால் ஒளிப்பெருக்குந்தால் இதுக்கு தான் போய் பர்மிஷன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை வந்து இவ்வளோ உள்ள போலீஸு இவ்வளோ உள்ள தீ அங்கே இவ்வளோ பேர் தேவையில்லையா ஜல்லிக்கட்டில், முறையாக பாதுகாப்போடு நடத்துங்க. கொஞ்சம் போலீஸு ஆஸ்பத்திரி டாக்டர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக நடத்துங்க. இது வந்து இது கவர்மெண்ட்டே நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன் ஐயா. முன்னாடி வந்து ஒரு 10,000-20,000 ரூபாயில் ஜல்லிக்கட்டு ஒரு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு விட்ருவாங்க. இன்றைக்கி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா 10 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபா கூட ஆகுது. பேரிகேடு கட்டணும்னா 3 லட்ச ரூபா மொத்த இதர செலவாக ஏகப்பட்ட செலவாகிப்பு இருக்குது. இதை வந்து ஒரு கிராமம் சின்ன கிராமலாம் ஜல்லிக்கட்டு நடத்தவே முடியலையா. அதுதான் இந்த கவர்மெண்ட்டே இந்த விழாவை எடுத்து நடத்தினா மிக சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய ஆசையார். கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தேன். ஏன் எவ்வளோ நடத்துகிறாங்க உலகத்தில் ஏதோ நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்லேயே இந்த ஜல்லிக்கட்டு எடுத்து நடத்தக்கூடாதா? விழா ஒரு சீர சிறப்பாக நடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்தலாமே கவர்மெண்ட்டில். ஏகப்பட்ட செலவு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா எதுனால எவ்வளோ கிராமம்லாம் ஜல்லிக்கட்டை நின்று போச்சு, நடக்காதே நடத்த முடியலை. 10 லட்சம் எங்கே போகிறது? இதெல்லாம் இல்லாத நல்லபடியாக நடத்தினா நல்லாயிருக்கும். பாரம்பரிய நம்ம பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்தில் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்தணுமோ அதே மாதிரி பரிசு இல்லாத நல்லபடியாக நடத்தினா இந்த ஜல்லிக்கட்டு இன்னும் கொஞ்சம் காலம் நல்லா சிறப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பா காலத்தில் போக்கு மாடு தான் பிடிக்குன்னு சொன்னார், அடுத்து உங்கள் காலத்தில் சுத்து மாடு தான் பிடிக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு என்னென்ன காரணம்? அது என்னென்னா எங்கள் அப்பா வந்து விளாட்டு மாடும் வச்சு ஓட்டினார், ஒரு 2-3 மாடு வச்சு ஓட்டினாங்க. பெரிய ஒரு சிலியில் அருள்னு அவரெலாம் இல்லை, இப்போ அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டினார். அது பேர் சுனாமின்னு. அது நல்லா வாழை மரத்தில் 2 வாழை மரத்தையுமே நல்லா பாயும். அதுக்கு முன்னாடி காரிக்காலை ஒன்று வச்சு ஓட்டினார், அது வந்து பார்த்திங்கன்னா கூத்தாப்பாறு தன்ராஜ் ஆசிரியர் வாங்கிட்டு போயிட்டார், அவர் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. இது மாதிரி எனக்கு விளாட்டு மாடு அப்போ ஓட்டிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் போக்கு மாடு தான் ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டிகிட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற பிடியக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 பேர் தான் இருக்காங்க உள்ள. அது ஒரு 10 தப்படியில் மாடு போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதே ஒரு விளாட்டு மாடு எடுத்து ஓட்டினோம்னா அரங்கமே அதிர்ற அளவுக்கு எல்லாமே கத்துறாங்க, எல்லாமே அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. போக்குமாடுனா செகண்டில் போயிடுறனால யாருமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால் ஒரு விளாட்டு மாடு எடுத்து ஓட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி நான் கேட்டேன், நமக்கு ஒரு அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க, கோடி அண்ணன் எடுத்து கொடுத்து இன்றைக்கி அதை எடுத்து இன்றைக்கி நல்லா அந்த காரிகளை இன்றைக்கி ஒரு நேம் வாங்கி கொடுத்துருச்சு. அடுத்து இன்னொரு மாடு எடுத்து கொடுக்காங்க, அதுவும் அடுத்த 2023 அவுக்கணும். அதுதான் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. போக்கு எங்கள் அப்பா போக்குமாடு ஓட்டினாங்க, அவர் மாலை கட்டி வைப்பார், நான் விளாட்டு மாடு எடுத்து ஓட்டணும் எனக்கு ஒரு ஆசை, அதனால் விளாட்டு மாடு எடுத்து ஓட்டிட்டேன். ஏன்னா இதை தான் வந்து எல்லாருமே இன்றைக்கி பார்க்குறாங்க.
இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாமே மாடு விளாடுதாடா ஆ பாடுறா விளாட்டு மாடு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் எனக்கு எடுத்து ஓட்டணுங்கிற ஒரு ஆசை தான். அதனால் சரி இதையும் மறுபடியும் எடுத்து ஓட்டணுங்கிறதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா காலத்தில் வந்து எப்படி பேர் வச்சாருன்னு அவர்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நீங்கள் ஏன்னா கிறிஸ்டல் ஒயிட் ரோஸ் அப்புறம் அந்த மாதிரி புதுசு புதுசாக பேர் வைக்கிறீங்க மாசி? அது எப்படின்னா இன்றைக்கி நமக்கு எப்படி இப்போ எனக்கு பிரேம்னு நேம் இருக்குன்னா இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நேம் இருக்கும். அது மாதிரி மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடணுன்றது ஒரு ஆசை. அதுக்கு பேர் வைக்கணும், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அது போகணும், பேருக்கு தகுந்த மாதிரி விளாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் யாருமே வைக்காத பேர் மூவி படத்தோட பேர் இதுமாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு பொருளோட நேம் இல்லை ஏதாவது நம்ம புதுசாக வைக்கணுங்கிறதாக ஒரு பேரும் யோசிச்சு வைப்பேன். அது அந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி பொருந்தும், அது பொருந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைப்போம். அது நம்ம மனிதனுக்கு எப்படி பேர் வைக்கணுமோ அது நம்ம பிள்ளைங்க தான். அதனால் அதுக்கும் நம்ம பேர் வச்சு கூப்பிடணுங்கிறது ஒரு ஆசை. அதனால தான் நம்ம பேர் வைக்கிறோம். பேர் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஜல்லிட்டு காலை வந்து போக்குமாடை வச்சுருந்தீங்க, போக்குமாடை எப்படி நான் பயிற்சி பண்ணுவீங்க, சுத்துமாடை எப்படி நான் பயிற்சி பண்ணுறீங்க? எல்லாமே ஒரே பயிற்சி தான். நீச்சல், நீச்சல் போட்டோம்னா மாடு எந்த மாடுமே மனிதனுக்கு எப்படி நீச்சல் அடித்தா நம்ம கைகாலெலாம் ஃப்ரீயாக இருக்குமோ ஒரு இதாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்குமோ அது மாதிரி தான் மாடுக்கும். நீச்சல் போடணும், நீச்சல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வைக்கிற தீவனம் கரெக்டான முறை மாவு வைக்கக்கூடாது, தீவனத்தை கரெக்டாக பார்த்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்டு நமக்கு செரிமானாவதோ அதே மாதிரி மாடுகளுக்கும் அது மாதிரி வச்சு அதே மாதிரி அதுக்கு என்ன சளி பிடிச்சிருக்கா உடம்பு சரியில்லையா இல்லை என்ன பண்ணுதுங்கிறத அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நாட்டு வைத்தியம் அதிகமாக பண்ணணும். நாட்டு வைத்தியம் பண்ணோம்னா மாடு குணமாகும். இப்போ நான் சளி பிடிச்சதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்டங்கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க, அது மிளகு இஞ்சி பச்சை மிளகா வரமிளகா இதெல்லாம் போட்டு மூக்கில் பிழிஞ்சு ஊற்றுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சளியை நெஞ்சு சளி முதற்கொண்டு எடுத்துரும். இது மாதிரி நாட்டு வைத்தியம் நிறையா இருக்குது, அது பழைய ஆளுகளுக்கு தான் அது தெரியும். அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம நாட்டு வைத்தியத்தை செய்வோம். அது செஞ்சனால தான் மாடுங்கள்லாம் சளி பிடிச்சிருக்கிறதெல்லாம் இப்போ இந்த சைரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் எடுத்துகிட்டு வந்த பூசில் அங்கே மதுரைக்கு அங்கிட்டு கிடந்துச்சு, உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு அந்த கிளைமேட் வேறு இங்கிட்டு நம்ம கிளைமேட் வேறு, அதெல்லாம் பத்து நாள் பஞ்சு நாள் சாப்பிடாமல் இருந்துச்சு, சளி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் குளிப்பாட்டி போட்டதுக்கே. அப்படிலாம் இருக்கும்போது நான் எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்தா சரியாகலை, அப்புறம் நாட்டு வைத்தியம் எடுத்தேன் சரியானுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு மெடிசனை பொறுத்தான் நம்மளுடைய நாட்டு வைத்தியத்துக்கு மிச்சம் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில், எதுவுமே இல்லை. ஆமாம், இப்போ கண்டிப்பான அப்பா காலத்தில் ஜல்லிக்கட்டு போகும்போதுலாம் நீங்கள் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன், நான் தென்னல்லூர் நார்த்தா மலை. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 94 பிறந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2001, 2002, 2003 நான் மாட்டுவடிக்கைக்கு போகாத இடமே இருக்காது. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கேன், தெரியாமையும் போயிருக்கேன். எங்கள் அப்பா என்னை குச்சி எடுத்துகிட்டு அடிக்கப்பார், என்னை தெருவில் நீ எப்படி மாட்டுவடிக்கைக்கு வரலாம், எனக்கு தெரியாமல் வந்த உடனே இவங்க அப்பா என்னை எங்கள் அப்பாட்ட யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க. இந்த மலத்தவங்களெல்லாம் ஒரு தடவை போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஓடியாந்தேன், நடந்துலாம் ஓடிருக்கேன் மாடு பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் அப்போலேருந்தே மாடு, எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா வந்து கோயிலுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போயிடுவார், நார்த்தாமலை தென்னல்லூர் இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே மாடை ஊற்றுட்டு அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக மாடை ஊற்றுட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு மொட்டை அடிச்சிருவாங்க. அது மாதிரி நான் ஆசைப்பட்டு அங்கே கேட்கறதுனால அப்பயே நான் லாரியில் உட்காந்து பார்ப்பேன். லாரி தான் இங்கேருந்து ஒரு 7-8 மாடு ஏற்றிட்டு போயிடுவாங்க, நான் போய் உட்காந்து பார்ப்பேன். என்னை கூப்பிட்டு போகாத காலத்துலேயும் இங்கிட்ட யாராவது சொல்லிடுவாங்க வீட்டில் வந்து மாட்டடிக்கைக்கு வராமல் போகிறேன். நான் மாட்டடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2001, 2002, 2003 அப்போலேருந்து நான் மாடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாடு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2018 தான் வாங்கினேன். ஏன்னா அது இந்த மாணவ மாணவிகளுக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா நமக்காக கஷ்டப்பட்டு மீட் எடுத்து கொடுத்துருக்காங்க, இந்த தலைமுறை நம்மளால் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஆசைப்பட்டு வளர்த்துருக்கேன். இன்றைக்கி 1-3 மாடு வச்சுருக்கேன். ஆமாம், 3 மாடு வச்சுருக்கேன். 3 மாடையும் வச்சு இன்றைக்கி நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். இந்த மாட்டு இல்லை, இதுலேயும் வச்சு தீனி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மாடை விற்கலாம் கொள்ளலை, நமக்கு மாடு வளர்க்கணும், மாடு விழுந்துக்கிட்டே இருக்கணும். பசங்க இருக்கிறவர்களும் மாடு இருக்கும், அங்கே இருக்கிறவர்களும் நம்மளும் இருப்போம். இப்போ கண்டிப்பான இப்போ ஒரு 6 மாதம் தான் ஜல்லிக்கட்டு, அதுக்கு 6 மாதம் ஜல்லிக்கட்டு கிடையாது அப்படின்னு ஒரு சல்லித்தனமான இதாக இருக்குது, அதெல்லாம் என்னென்ன? அதுதான் இப்போ நம்ம வந்து மாட்டு வேடிக்கை வந்து பார்த்திங்கன்னா பழைய வேடிக்கைலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராம திருவிழாவை முன்னிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை முன்னிட்டு எப்படின்னா தைப்பூசம் வருதுன்னா தைப்பூசத்துக்கு மறுநாளே கீழகுளத்தூர் இப்படி மாசி மகம், மாசி மகத்துக்கு இப்போ திருமானூரில் நடக்கும் வேடிக்கை. அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேதி சித்திரைக்கு இருக்குது, சித்திரை மாதம் வரும். அது மாதிரி ஒவ்வொரு இதில் நடக்கும். இப்போ தீபாவளி முடிஞ்ச மறுநாள் இப்போ விராச்சலை விரட்டு மஞ்சு விரட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி வருஷம் நம்மளுடைய வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு திருவிழாவை முன்னிட்டு தான் நடக்கும். அந்த தை மாதத்தோடையே நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலோடையே நம்மளுடைய ஜல்லிக்கட்டு முடிஞ்சிடாது. ஒவ்வொரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் திருவிழா, செல்லியம்மன் கோயில் திருவிழா, துரதையம்மன் கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவை முடிச்சுட்டு அடுத்த நாளே மாட்டுவடிக்க நடக்கும். அது மாதிரி நடக்கணும். பழையபடி நம்ம ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டே இருக்கணும். 4-5 மாதத்தில் தடைப்பட்டு நின்றக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அரசு அதிகாரிகள் வராங்க, அவ்வளோ பேர்லாம் நமக்கு தேவையே இல்லை.
இப்ப இந்த சாத்தப்பாடி சரடமங்கலம் ரெண்டு ஊரும் நடந்துச்சு. அரசு அதிகாரிகள் யாருமே கிடையாது. ஒரு பந்தோஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச காவல் அதிகாரிகள் மட்டும் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்துச்சு. ஏன்னா கிராமமே முன்னாடி நின்று எடுத்து நடத்துனாங்க. கிராமத்தோட கட்டுப்பாட்டோட எடுத்து நடத்தினால சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த வேடிக்கை நல்லா இருந்துச்சு. அந்த வேடிக்கை டோக்கன் வைஸ் பின்னாடி டோக்கன்லையும் கரெக்டாக விட்டாங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பிரியகாரவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு டீ ஷர்ட் கொடுத்து முறைப்படி எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நடக்குமோ அதே மாதிரி கிராமமே முன்னாடி நின்று எடுத்து நடத்துனாங்க. நம்ம சாத்தப்பாடி சரணமங்கலம்லாம் அது மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு ஆண்டு முழுவதுமே ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்கும், அதை முன்னிட்டு தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. அது மாதிரி 4-5 மாதத்தில் ஜல்லிக்கட்டு வந்து நிப்பாட்டக்கூடாது. இதுதான் நம்ம தமிழக முதல்வருக்கு நம்ம ஒரு அன்பான ஒரு கோரிக்கையாக நம்ம கேட்குறோம். இதுதான் நம்ம அவங்கள்ட்ட கேட்குறது என்னென்னா ஆண்டு தோறும் நடத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாகுது, அந்த செலவை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே எங்களுக்கு முன்னாடி இன்னும் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒரு கிராமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும், ஒரு கிராமத்தில் எந்த ஒரு வசதியும் இருக்காது. அப்போ இருக்கும்போது இன்றைக்கி ஏகப்பட்ட கிராமம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு நடத்தணும்னு என்ன இருக்குது, இந்த பணத்தை பார்த்தா யாருமே முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. இவ்வளோ செலவாகுதுனாலே அதை கவர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு நடத்தி தரணும். ஏன்னா கவர்மெண்ட் கையில் எது போனாலுமே நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா தமிழக அரசு எது எதோ எடுத்து செய்கிறாங்க, நம்மளை ஜல்லிக்கட்டையும் முன்னாடி இன்னும் எடுத்து செஞ்சு தரணும். இன்றைக்கி எப்படி அனுமதி தராங்களோ அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் இதில் பங்களிப்பு கொடுத்து எங்களுக்கு எடுத்து தரணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய இளைஞர்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக நம்ம கூட பார்த்தீங்கன்னா அவன் தம்பி லாலா இவன் ஆரம்பத்துலேருந்தே 2017 ஓப்பன் வேடிக்கை அரியலூர் மாவட்டத்தில் நடக்கும் ஜல்லிக்கட்டு அப்போ தான் மீட்டு கொண்டு வந்த டைமு. அப்போலேருந்து மாடு பிடிப்பான், சூப்பராக பிடிப்பான். அவன் பிடிச்சி இந்த கால் வந்து கீழக்குளத்தூரில் உடஞ்சி போச்சு. கால் சுத்தமாகவே உடஞ்சதுலேருந்து என்ன பண்ணிட்டோன்னா மாடு பிடிக்க வேணான்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்பப்போ எல்லா ஊர்லேயும் இறங்குவானா, மாடு பிடிக்காமலாம் இருக்கவே மாட்டான். மாடு சூப்பராக திறமையாக பிடிப்பான். ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கீழக்குளத்தூரில் தான் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கால் உடஞ்சதோடு அப்படியே இதாகிட்டான். அப்புறம் தம்பி ராஜாராம் இருக்கான், அவன் நல்லா திறமையாக மாடு பிடிப்பான். அவன் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த ஃபீல்டில். அதெல்லாம் கொண்டு வந்தது இவன் தான். மாடு பிடிக்கிற பசங்க எல்லாத்தையுமே ஓரளவு இவன் உருவாக்கி கொண்டு வந்திருப்பான். இவன் நல்லா பிடிப்பா, இவனுக்கு ஒரு நேம் இருக்குது, கள்ளக்குடி லாலானா ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ 2023 நம்ம பசங்க எல்லாமே மாடு பிடிக்கிறதுக்கு இதாக இருக்காங்க. மாடும் ஓட்டுவாங்க, இப்போ மாடும் பிடிப்பாங்க. ஏன்னா மாடு ஓட்டுறதும் இல்லாமல் மாடு பிடிக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் இவன் மறுபடியும் 2023 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான், மாடு பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. எல்லாம் இப்போ பசங்களாம் வெளியில் இருக்காங்க வேலைக்கு, அவன் ஃபாரின் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வரும்போது எல்லாமே இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் கம்மி. அவங்களுக்கு இன்னும் பசங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா மாடு பிடிப்பாங்க, மாடு ஓட்டுவாங்க. 2023 மாடு பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான், பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாண்ணே ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கத்து ஒயிட் ரோஸ் ஃபோட்டோகிராஃபின்னு, அந்த ஒயிட் ரோஸ் ஃபோட்டோகிராஃபி யார் தானே எடுக்கிறது? அது நம்ம பசங்க தான் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியில் போகிறதில்ல, இப்போ நம்ம பசங்க தான் எடுப்பாங்க ஒயிட் ரோஸ்ன்னு ஃபோட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஊராக போய் எல்லா ஊர்லேயும் எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம கேமரா வச்சுருக்கோம், அது ஃபோட்டோகிராஃபின்னு வந்துச்சு. இப்போ தான் இந்த வருஷம் அந்த கேமரா வெளியிலே எடுக்காமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது எடுக்க வேணான்ட்ருக்கோ, வர 2023 மறுபடியும் அந்த ஃபோட்டோகிராஃபியை வெளியில் கொண்டு வரோம். கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்த உடனே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். யார்கிட்டையும் ஃபோட்டோ கேட்குற எங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஃபோட்டோ எடுத்தோடனே நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி உடனே அப்டேட் பண்ணிடுவோம். 2023 மறுபடியும் அதை ஃபோட்டோகிராஃபி எடுப்பான். தம்பி இந்த அவனை தான் மௌலிஸ் தான் ஃபோட்டோகிராஃபியாக உட்கார வைக்கிறதா இருக்கும், அவன் தான் எடுப்பான் ஃபோட்டோ. இன்னும் ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களெலாம் சொல்லணுன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க இருக்கனால தான் இன்றைக்கி நம்மளுடைய காலைகளும் தெரியுது, மாறுபடி வீரர்களும் தெரியுறாங்க. ஒரு எப்படி சொல்கிறோன்னா இன்றைக்கி அவங்க இல்லாட்டி இன்றைக்கி நம்ம மாடுங்க இருக்கிற இடமும் தெரியாது, பிடியகாரவங்க இருக்கிற இடமும் தெரியாது. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிக்சரும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜல்லிக்கட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை ஜல்லிக்கட்டில் உள்ள விழா கமிட்டி வந்து எடுத்து செஞ்சு கொடுத்துடணும். அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு வராங்க. திண்டுக்கல், தேனி, அங்கிட்டு மஞ்சுவரட்டை சிங்கம்புனாடி சிவகங்கை சைட்லேருந்து, அப்புறம் நம்ம ஏரியாவிலேருந்து அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு விழா கமிட்டி வந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துடணும். அது எங்களுடைய கோரிக்கை. பார்த்தீங்கன்னா புகைப்பட கலைஞர்களை பற்றி சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட எடிட்டர்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு மாடு ஃபோட்டோ போட்டால் அதை கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோயினுக்கு ஈக்குவலாக எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க? இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எடிட்டர் இல்லாட்டி நம்பல. எந்த அளவுக்கு புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு எடிட்டர் அவங்க இல்லாட்டி நம்பல. அவங்க தான் இந்த அளவுக்கு ரீச் ஆக கொண்டு போகிறதுக்கு காரணமே. அதுக்கு மாடுக்கேற்ற சாங்கு, சாங்குக்கேற்ற மாடு,
கொண்டு வரதே அவங்க தான், எடிட்டர் தான். அது மாதிரி இப்போ நம்ம ஒயிட் ஹவுஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த புல்லாம்பல்ல கப்பல் சொல்லிட்டு பாலான்னு ஒரு பையன் எடிட் பண்ணி தருவாப்ல, ஸ்ரீரங்கத்தில் வசந்தன் ஒரு பையன் எடிட் பண்ணி தருவாப்ல, அது மாதிரி ஏகப்பட்ட எடிட்டர் இருக்காங்க. அது மாதிரி எடிட்டரும் எக்கச்சக்கம் இருக்காங்க, அவங்களும் நம்ம பாராட்டணும் இந்த தருணத்தில். அவங்களையும் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லணும், ஏன்னா அவங்களாட்டி நம்ம எடிட்டர் இல்லாட்டி நம்ம எதுவுமே கிடையாது. ஏன்னா எடிட்டர் தான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமே எடிட்டர் தான். ஏன்னா அவங்க அந்த சாங் அந்த மாதிரி போடுவாங்க, அந்தளவுக்கு எடிட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு எடிட் பண்ணுறதுனால தான் சாதாரணமாக மொபைல் பார்க்குறவங்க ஜல்லிக்கட்டை பற்றி என்னன்னே தெரியாதவங்களுக்கு முதற்கொண்டு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு மாடு விளையாடுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாங் போடுறாங்க, அதெல்லாம் டக்குன்னு வீடியோ வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி விடும்போது இந்த அந்த சாங்கை பார்த்து அந்த மாடு பாயறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டு வரும்போது அதை பார்க்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு காரணமும் எடிட்டர் தான், எடிட்டர் தான். அவங்களும் எப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த புகைப்பட கலைஞர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எடிட்டரையும் நம்ம அந்தளவுக்கு பாராட்டணும். கண்டிப்பானே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் மாடு வளர்க்கல, உங்கள் சிட்டில் எல்லா பசங்களும் மாடு வளர்க்குறாங்க. என்ன யார் யாருனே மாடு வளர்க்குறது, எந்தெந்த மாடுலானே வளர்க்குறீங்க? இந்த தம்பி அவன் இவங்க சத்யா அவன் பேர், இவன் பேர் ரவி, அண்ணன் தம்பி அவங்க வினோத்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவங்க பார்த்தீங்கன்னா செந்தார குட்டைன்னு வச்சுருக்காங்க, அது நம்ம ஒயிட் ஹவுஸ் பேரில் தான் வைப்பாங்க. இன்னொன்று குருன்னு ஒன்று வளர்க்குறாங்க. நம்ம கூட இருக்கிற எல்லா பசங்களுமே ஒயிட் ஹவுஸ் பிரதர்ஸ் தான் மாடு வைப்பாங்க. இப்போ என் பேர் இண்டிவிஜுவலாக பிரேம்னு இருக்குன்னா நான் பிரேம்னு அவுக்க மாட்டேன், எங்கள் அப்பா பேரில் வைப்பேன், அடுத்த மாடு இன்னொரு மாடு இருக்குன்னா ஒயிட் ஹவுஸ் பிரதர்ஸ் தான் வைப்பேன், சீமான் முரசு தம்பிகள்னு வைப்பேன், அப்புறம் அசோக் அடைக்கப்பட்டார்னு வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க கூட தான் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒரு முக்கியமான அண்ணனுங்க, அவங்களாட்டி இன்றைக்கி நாங்கள் இல்லை, முரசு அண்ணே அசோக் அண்ணே அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க தான் எங்களை இந்த அளவுக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பின்னாடின்னு செஞ்சு கொடுத்துட்டு இருக்குது, ஒரு வேறு மாதிரி இருக்காங்க எங்களுக்கு அவங்க தான். இன்றைக்கி மாடை பார்த்துக்கிறது இந்த பையன் தான், எங்கள் மாடை பார்த்துக்கிறது எல்லாமே இவன், இந்த ஆனந்த்னு ஒரு பையன் இருக்கான், அவன் பாலா பின்னாடி இருக்கான், அவன் இவங்க தான் மாடெல்லாம் பார்த்துக்கிறது போகிறது எல்லாமே. ஓட்டுறது இவங்க தான், மாடு ஓட்டுறது, நம்ம மாடுக்கு பயிற்சி கொடுக்கறதுலேருந்து நம்ம மாடை பார்த்துக்கிறது எல்லாமே இவங்க தான். நான் தான் சொல்கிறேன்ல, பசங்க இல்லாட்டி நான் கிடையாது, அவங்க இல்லாட்டி நான் அந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கவே முடியாது, அவங்க தான் எனக்கு எல்லாருமே. அதே மாதிரி கட்டப்பா வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவன் தம்பி லாலா எங்கே சொன்னாலும் மாடி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த வருஷம் கூட கள்ளக்குடி ஏற்றிட்டு வந்து எல்இடி டிவி வாங்கி கொடுத்தான், அது போக்கில் நல்லா ரசிக்கிற மாதிரி போகும். இப்போ கோமாளிப்பட்டியில் இப்போ முடிஞ்ச விரட்டில் நடந்து முடிஞ்ச கோமாளிப்பட்டியில் கூட கொண்டு வந்து அவுத்தான், அதுவும் ஒயிட் ரோஸ் பேரில் தான் அவுப்பாங்க. நம்ம பசங்க எல்லாமே மாடு வளர்க்குற, நம்ம செட்டில் ஒரு ஆறு ஏழு மாடு கிடக்குது, எல்லாமே ஒயிட் ரோஸ் பிரதர்ஸ் தான் அவுப்போம். அது எனக்கு மட்டும் பேர் கிடையாது, அவங்களுக்கும் அதுதான் பேர், அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம் அது அடையாளம் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நேமாக்கி விட்டது அந்த ஒயிட் ரோஸ் பிரதர்ஸுங்கிற பேர் தான். அது என்னை மட்டும் சாராது, இங்கே உள்ள ஒவ்வொரு பையனுக்கும் அது சாரும்.